திருமணம் செய்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியதும் எட்டுக்குரியதும் பெண்ணுக்கு, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவர் அப்படின்றது வந்து ஆணுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது, அது வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா நாளும் நமக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நட்சத்திரமும் நமக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நட்சத்திரம் தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமா, இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து சங்கடமா சந்தோஷமா அப்படின்றது வந்துச்சு தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்றத பேசலான்னு இருக்கேன். பொதுவாக நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பத்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிதலையும் புரிதல் இல்லாத வந்து ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து நாம் எந்த நாளில் கல்யாணம் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்கணும். கல்யாணம் மண்டபம் அப்படின்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களை வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு லீவு நாளா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து யாருமே தீர்மானிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் செக்ஷனாக நம்ம வந்துட்டு இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணனுடைய நட்சத்திரம், பெண்ணனுடைய நட்சத்திரம், ஆணனுடைய லக்னம், பெண்ணனுடைய லக்னம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த லைஃப் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பு எடுத்து வச்சுக்கும் போது நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அவன் யார், இப்போ கல்யாணம் பண்ணத்து நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமும் அதே மாதிரி ஏழு எட்டு நின்ற நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் இருக்கா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அவன் வந்துட்டு என்ன எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அந்த ஒரு கிரகமும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னைக்கு திருமணம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் ரெண்டும் நட்பாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வந்துட்டு நீச்சமான கிரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பகையான கிரகமாக இருந்தாலும் பாதகமான கிரகமாக இருந்தாலும் மறைவான கிரகமாக இருந்தாலும் இல்லை பாப கிரகங்களோடு சேர்ந்தாலும் அது வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கசந்து விட்டுரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் பண்ண நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுற நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். அதனால் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய டீட்டெயிலான வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்றத
ஃபுல் ஜாதகம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து திருமண நட்சத்திரத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். உன்னதமான ஒரு நட்சத்திரங்க உத்திரம். இந்த உத்திர நட்சத்திரத்தில் யார் கல்யாணம் பண்ணாலும் அவங்களோட வாழ்க்கை அப்படின்றது வந்து என்றைக்குமே சரிவு நிலைக்கு போகாதுங்க. அதனால் வந்து எல்லாருமே நீங்கள் ஒரு உத்திர நட்சத்திரத்தை நீங்கள் தேர்ந்து எடுத்துக்கிறது அப்படின்றது நல்லது. இருந்தாலும் நட்சத்திர தாரை அப்படின்றது ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லது அப்படின்றது இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லது இல்லைன்னு இருக்குது. அப்போது சில நட்சத்திரக்காரங்களுக்கு உத்திர நட்சத்திரம் நல்லது கிடையாது. அதனால் வந்து அது நீங்கள் ஜோதிடர்களை பார்த்து தான் நீங்கள் வந்து தீர்மானமாக எடுத்துக்கணும். ஆனால் இந்த உத்திர நட்சத்திரம் திருமணத்திற்கு உகந்த நட்சத்திரமா அப்படின்னு கேட்டால் 100% ட்ரூவாக நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். அதனால் வந்து உத்திர நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் கணவனுடைய வாழ்க்கை நிலையாக இருந்தாலும் கணவன் மனைவி எப்போவுமே வந்துட்டு ஒரு அன்னோன்யமான தம்பதிகளாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்குது. அப்போது ஒரு கணவன் தன்னுடைய மனைவி கிட்ட ஒரு பாசத்தை காமிக்கக்கூடிய விதமும் ஒரு மனைவி ஒரு கணவன்கிட்ட பாசத்தை காமிக்கக்கூடிய ஒரு விதமும் இந்த இரண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவர்களை போல யாருமே வாழ முடியாது அப்படின்னு வந்து ஒரு இருமனம் ஒற்றார் போல இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு அப்படின்னா அது வந்து இந்த உத்திர நட்சத்திரம்தான் அப்படின்றத மட்டும் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த உத்திர நட்சத்திரம் என்பது வந்து பொதுவாக பார்த்தீங்கனாக்கா வந்து தனித்திரு பசித்திரு புசித்திரு ரசித்திரு விழித்திரு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த வாழ்க்கை நிலை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள சுவாரஸ்யமாக இவங்களோட வாழ்க்கையை கொண்டு போவாங்க. இதில் வந்துட்டு அன்னோன் பர்சண்ட்டை வந்துட்டு யாரையுமே உள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் என்ன ஒன்று பண்ணுறதா இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேருமே ஒத்து முடிவு எடுத்து அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ணுவாங்க. உத்திர நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ரீமேரேஜ் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து எந்த நட்சத்திரமாக பிறந்திருக்கீங்களோ தெரியாது, ஆனால் உங்களுக்கு வந்து தாராபலன் அப்படின்ற அடிப்படையில் உத்திர நட்சத்திரத்தில் சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சண்ட சத்துரவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர்கள்ட்ட போய் நீங்கள் நான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு இந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தில் திருமணம் ஆச்சு, ஆனால் திருமணம் ஆனதுலேருந்தே எங்களுக்கு பிரச்சனையாக வருதுன்னா அவர் பார்ப்பார் இந்த மாதிரி தாராபலனில் இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி நட்சத்திரம் வந்து சரியில்லை அப்படின்றத வந்து பார்ப்பார். அப்படி பார்த்தாரு அப்படின்னாக்கா அப்போ தெரிஞ்சு போயிடும். அப்போது அந்த மாதிரி தாலாபலன் ஒத்து போகலைன்னா மட்டும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் மறு திருமணத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்க. மறு திருமணம்னா இன்னொரு மனைவி கிடையாது, உங்களோட மனைவியே நீங்கள் திருமணம் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இடம் இல்லைன்னா இடம் அமையும், வீடு இல்லைன்னா வீடு அமையும், வாகனம் இல்லைன்னா வாகனம் அமையும். இவங்களோட வசதிகள் அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் அப்படின்றது பெருக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை வந்து கொடுக்கக்கூடியதான் உத்திர நட்சத்திரம்.